பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து ஆல் நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டா அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். விஎம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணன். இந்த பதில என்ன பார்க்கலாம்னா இருமலை பற்றி பார்க்கலாம். இருமல் வந்து எதுக்கு வருதுன்னா இந்த சுவாசப்பாதையில் இருக்க தூசி, புகை, சளி இதை வெளியேற்றது தான் இருமல் வருது. ஆனால் இது தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்ம உடம்பை வந்து பாதிக்கும். இருமல் வளத்துக்கு பல காரணங்கள் உண்டு. இப்போ கிருமிகள் வழி தோன்றும் இருமல்கள் வந்து நிறைய உண்டு. அதனால் வரக்கூடிய வியாதி முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸா, அதில் வந்து என்னாங்கன்னா சுவாசப்பாதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து பாதிப்பு ஏற்பட்டு ரணம் உண்டாகுது. அதனால் வரட்டு இருமல் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸால் வாட்டும் இந்த மாதிரி கண்டிஷனில். அதே வைரஸால் வரக்கூடிய அம்மை நோய், அந்த அம்மை நோயால் அதிகப்படியான இருமல் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை தாக்கக்கூடிய கக்குவான் இருமல், கக்குவான் இருமல் குழந்தைகளை வந்து தாக்கும்போது அவங்க வந்து உடல்நலம் மேலும் வந்து மோசம் அடையுது, அவங்க வந்து பலவீனம் அடைகிறாங்க. காச நோயில் வரக்கூடிய இருமல்ங்கிறது அது வேறு விதமாக இருக்கும். சளி வந்து அடிக்கடி தேங்கி அது சுரந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து இருமலாக வெளிப்படும். ஸோ காச நோயில் வரக்கூடிய இருமல் வந்து உடம்பையே வந்து ரொம்ப பலவீனமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆஸ்துமாவிலேருந்து வரக்கூடிய இருமல், அது வந்து சுவாசப்பாதை வந்து முற்றிலும் வந்து பலவீனமடைந்து சீர்கேடடைந்து இருக்கும்போது அந்த ஆஸ்துமாவால் உண்டான இருமல் வந்து மேலும் உடம்பை வந்து பாதிக்குது. ஸோ இருமல் வந்து தொடக்க காலத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வரப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நோய்களோட தொடர்பினால் வரும்போது அந்த இருமல் வந்து உடம்பை வந்து மேற்கொண்டு பாதிப்படைய செய்யுது. வேற என்ன மாதிரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், தேவை இரிட்டேட்டிங் கேஸை வந்து சுவாசிக்கும் போது அந்த மாதிரி அந்த உள்பாதை வந்து பாதிப்படைஞ்சி இருமல் வருது. கவலைகளில் நுரையீரல் பாதிப்படையும் போதும் இருமல் வருது. மனநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அந்த இருமல் வந்து வரும். தொற்று நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புலையும் அந்த இருமல் வருது. ஸோ இருமல் வந்து பல தரப்பட்ட காரணங்களுக்காக ஒரு மனுஷனுக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. இதை எப்படி வந்து கையாளுதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பும் போது அந்த காற்றில் அதோட வேகத்தில் அந்த நோய் கிருமிகள் வந்து பரவும். அதனால் வந்து கையை மூடி தான் இரும்பணும், அது வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல வந்து எச்சல் வந்து துப்பக்கூடாது. இந்த எச்சல் துப்பும் போது அது உலர்ந்து அந்த கிருமி காற்றோடு கலந்து மக்களுக்கு வந்து நோய் தொற்றை வந்து உண்டாக்குது. அதனால் வந்து தேவையில்லாத இடத்துல வந்து சளியை வந்து துப்பக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கையாள்வதற்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா இதனால் ஏற்படுகிற தொற்றை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்குறாங்கன்னா தாலிசாதி வடகம் கொடுப்பாங்க. மாத்திரையை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரி மாத்திரை, பூர்ண சந்திரோதய மாத்திரை, இந்த மாதிரியான மாத்திரைகள் கொடுக்குறாங்க. குடிநீர் வந்து ஆடாத்தோடை குடிநீர், அறத்தை குடிநீர், தாலிசபத்திரி குடிநீர் வந்து கொடுக்குறாங்க. ஆவி பிடிக்கிறதும் இது ஒரு நல்ல ஒரு செயல், அதாவது மேற்கொண்டு தொடர் இருமல் வராமல் இருக்கிறதுக்கு. அதில் வந்து மஞ்சள் போடுவாங்க, கற்பூரவல்லி, கருணொச்சி, அதுக்கப்புறம் வந்து துளசி, இதெல்லாம் போட்டு வந்து ஆவி பிடிக்கும் போது அந்த இருமலோட பாதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேற என்ன மருந்துன்னா சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம் வந்து இதில் வந்து பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே பாலில் வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சப்பட்ட சூடான பாலை, அதாவது பசும்பாலாக இருக்கணும், அதில் கலந்து குடிக்கும்போது அந்த இருமலோட தாக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இருமல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இது புகை வந்து பிடிக்கலாம், வேது பிடிக்கிற மாதிரி. மூக்கு திரின்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், ஓமம் மஞ்சள் கலந்த துணியை வந்து சுருட்டி வச்சுக்கிட்டு அதை வந்து வேப்ப எண்ணெயில் நினச்சி அதை பற்ற வச்சு அந்த திரியை வந்து நம்ம பற்ற வைக்கும் போது வர புகையை வந்து நம்ம ஹின்னியல் பண்ணணும். ஹின்னியல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சுவாசப்பாதை வந்து அந்த சமயத்துக்கு வந்து சரியாகும். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய அந்த இருமல் வந்து தடுக்கப்படும். புகைப்பிடிப்பவர்களுக்கும் அடிக்கடி வந்து இருமல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து புகைப்பிடிக்கிறத கண்டிப்பாக வந்து நிறுத்தணும், அது இன்னும் வந்து இருமலை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும்.
அதுக்கப்புறம் வேற என்னன்னா, நிமோனியா காய்ச்சல்லையும் அந்த இருமல் அதிகப்படியா வரும். அதான் லங் ஆப்சஸ்னு ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன்லயும் வந்து இருமல் வந்து அதிகமாக வரும். நுரையீரல் வந்து அந்த கண்டிஷன்ல பாதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பிறவி குறைபாடுலையும் அந்த இருமல் வந்து வரும். இந்த சுவாச பாதை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அது சிஸ்டிக் லங்குன்னு வாங்க. அப்படி பாதிக்கப்படும் சளி வந்து அப்பப்போ அதில் வந்து தேங்கி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான காரணங்களுக்கும் இந்த இருமல் வந்து தொடர்ந்து வரும். இதுக்கான மருத்துவம் பார்த்தீங்கன்னா, கண்டங்கத்திரி லேகியம், தூதுவளை லேகியம், அதிமதுரம் இல்லாட்டி அக்ரகாரம், இதை வந்து வாயில் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போதும் அந்த இருமல் வந்து குறையும். இஞ்சிட்டியும் சாப்பிடலாம். இந்த இஞ்சிட்டி சாப்பிடும் போதும் அந்த இருமலோட அந்த தீவிரம் வந்து படிப்படியாக குறையும். இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய முறையில் அந்த இருமலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த இருமல் எதுக்காக வந்ததுன்னு சொல்லி சரியான மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.